மரியாதைக்குரிய அனைத்து பத்திரிகையாளர் நண்பர்கள், அனைத்து ஊடக நண்பர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். அதே மாதிரி டைட்டில் படத்தினுடைய தயாரிப்பாளர் டில்லி பாபு, அதுக்கப்புறம் ஹீரோவாக நடிச்சிருக்கிற விஜித் அவர்கள், அவங்க யூனிட்டை சேர்ந்த எல்லாத்துக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அவங்களோட வாழ்த்து வந்திருக்க முன்னால் இருக்கிறவங்க, ஸ்டேஜில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். வழக்கமாக முத்துராமன் சார் எல்லாம் வந்தால் அவர் பேசுவார், அவரெல்லாம் பேசிட்டு கடைசியில் நான் பேசணும்னு நினைப்பேன். அவர் கொஞ்சம் லேட்டாக வந்தனால இல்லை, நான் கடைசியில் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டார். டைட்டில் அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்கும் டைட்டிலுங்கிறது சினிமாவுக்கு ரொம்ப அத்தியாவசியமான ஒரு சமாச்சாரம். டைட்டில் வந்து அதை பார்த்துக்கிட்டு நிறைய பேர் வந்து அந்த டைட்டில் என்ன, அதை எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அதை பார்த்துக்கிட்டு உண்மையிலேயே படத்துக்கு வர்றது, அதுவும் குறிப்பாக பெண்கள் அவங்களுக்கு அட்ராக்ஷனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் டைட்டில் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் வந்து முகூர்த்த நாள், குடும்பம் ஒரு கோவில், கல்யாண நாள், இப்படியெல்லாம் வந்து அந்த மாதிரி தலைவர் படத்துலேயே எடுத்துட்டால் கூட குடியிருந்த கோயில் அப்படிங்கிற மாதிரிலாம் அன்னமிட்டக்கள் இப்படியெல்லாம் வந்து அந்த மாதிரி ஜாதியில் தான் டைட்டில் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்தது கொஞ்சம் மாறி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அது கொஞ்சம் பழசு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லும்போது தான் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் டைட்டில் மாற்றம் வந்தது. இப்போ என்னோடய படத்துக்கு வைக்கும்போது, எங்கள் டைரக்டர் படத்தில் வைக்கும்போது 16 வயதுலேயே கிழக்க டைட்டில் இப்படியெல்லாம் வர ஆரம்பிச்சது. ஸோ அது ஜனங்கள்கிட்ட வந்து ஒரு நல்ல வரவேற்பு இருந்தது. அதனால் என் படத்து கூட வைக்கும்போது என்னுடைய உதவியாளர் என்கிட்ட, ஈரோடு முருகேஷ் அவர் ஒரு டைரக்டர் தான், அந்த படத்துக்கு தான் ஃபஸ்ட்டு வந்து எங்கிட்ட அசிஸ்டண்ட்டாக வந்து சேர்ந்தாப்பில் எடிட்டிங் இதில் ஃபில்ம் இன்ஸ்டியூட்டில் படிச்சுருந்தார், எங்கிட்ட ஃபஸ்ட்டு அசிஸ்டண்ட்டாக வந்தார். ஒரு வித்தியாசமாக ஒரு டைட்டில் சொல்லும் போது அப்போ தான் சுகர்லாத சித்திரங்கள் அப்படின்னு சொல்லி அந்த டைட்டில் சொன்னாப்பில், நல்லா இருக்கு எப்பவுமே சுகர் இருந்தால் தான் சித்திரம், அவர் சுவர் இல்லாத சித்திரங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறது நெகட்டிவாக இருக்கு, ஆனால் நல்லா இருக்கு, கேட்டுனையுமே கேட்சிவாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருக்கு அப்படின்னு உடனே கூட 10 பேர், சார் என்னது டைட்டில் இப்படி சொல்லிட்டீங்க, டைட்டில் அறம்பாடக்கூடாது சார், டைட்டில் கரெக்டாக இருக்கணும், அறம்பானாலே தப்பாக போகும், அண்டு ஓடாதே நில் அப்படின்னு ஒரு படத்துக்கு டைட்டில் வச்சான், அது வரவே இல்லை நின்று போச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு 5-6 படங்கள் அதுக்காக தான் சொன்னாங்க லைனாக சொல்லி இந்த மாதிரிலாம் டைட்டில் வந்திருக்கு, நீங்கள் என்னங்க சுவர்லா சித்திரங்கள் அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன், இல்லைப்பா எனக்கு டைட்டில் பிடிச்சிருக்கு, அதனால் படம் ஓடாமல் போகிறதுக்கு டைட்டிலுக்கு சம்மந்தம் இல்லை, கதை கரெக்டாக இல்லாமல் இருந்தால் தான் அப்படியெல்லாம் வரும்போதே இது வந்து நெகட்டிவாக வச்சா அப்படிலாம் தப்பு வந்துடாது அப்படின்னு. இல்லை சார் முதல் படம் பார்த்து பண்ணுங்கள் பார்த்து பண்ணுங்கள் அப்படின்னாங்க. இல்லை இல்லை படத்தை நான் பார்த்து பண்ணிக்கிறேன், ஒரு டைட்டில் இல்லை அப்படின்னு சொல்லி வச்சேன். அப்புறம் அந்த படம் ஃபஸ்ட்டு படமே எனக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்தது. அடுத்த படத்துக்கு அதே மாதிரி டைட்டில் வைக்கிறோன்னா அதே அந்த முருகேஷ் தான் எங்கிட்ட அசிஸ்டண்டாக இருக்குது, அந்த முருகேஷே வந்து இப்போ ஒரு கை ஓசை அப்படின்னாரு. ஒரு கையில் ஓசை வராது, ஆனால் நான் கதைக்கு திங்க் பண்ணி பார்த்தேன், ஒரு கை ஓசை அப்படிங்கிறது வந்து அவன் கதைக்கோட சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்ததுனால அதில் ஒன் சைடு லவ் வருது அப்படிங்கிறதுனால அதை மைண்டில் வச்சுக்கிட்டு அவன் உருகை யோசை அப்படின்னு சொல்லி சொன்னான், அது ரொம்ப கரெக்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து அதை ஓகே பண்ணேன். அப்புறம் 3வது படத்துக்கு வரும்போது அப்புறம் நானே அதே மாதிரி நம்மளும் ஒரு டைட்டில் திங்க் பண்ணுவோமே, அவன் 2 டைட்டில் அவன் வச்சுக்கான், டைரக்டர் வந்து நம்ம 3வதுக்கு நம்ம ஏதாவது ஒன்று திங்க் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு என் கதைக்கு தகுந்த மாதிரி என்னடா வரும்னு பார்த்துட்டு மௌனகீதங்கள் அப்படின்னு சொல்லி நான் வச்சேன். என்னன்னா ஒரு சண்டை வர்றதுங்கிறது சாதாரணம், ஆனால் அது கொஞ்சம் நாளைக்குள்ளே அது வந்து சமரசம் ஆகிறது ஒரு பெரிய மேட்ரே அல்ல, அதனால் கடைசியில் சேர்ந்துக்கிறாங்க அப்படிங்கிறத அதுக்கு வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே ஒவ்வொரு படமும் அந்த மாதிரி வச்சுட்டு வந்தோம். அப்போ எல்லாமே இதெல்லாம் சொல்லுவாங்க, விடியும் வரை காத்துருன்னா காத்துருன்னு போய்க்கிறீங்களா சார், தூரம் நின்று போச்சுன்னா போயிருமே சார் அப்படின்னு இப்படி எல்லாம் சொன்னாங்க. பட் நான் அதெல்லாம் வந்து யோசிக்கலை, அதெல்லாம் யோசிக்காமல் படத்தில் கதை இருந்தது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நல்லா போகும், அதனால் அதை பற்றியெல்லாம் யோசிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான்
அதை மட்டும் நான் வந்து ஸ்ட்ரென்த்தாக எடுத்துக்கிட்டு பண்ணேன். அதே மாதிரி எல்லா படங்களுமே வந்து எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்தது. அதுக்கப்புறம் ஒரே மாதிரியே வந்துட்டு கூடாது, நம்மளும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணேன். இந்த முந்தானம் முடிச்சுட்டு டைட்டில் வைக்கும்போது கூட நம்ம யோசிக்காத ஆங்கிள் எல்லாம் சில பேர் சொன்னாங்க. நம்ம வந்து கதைக்காக முந்தானை முடிச்சுங்கிறது கல்யாணம் புதுசம் கொண்டாட்டி இது சம்மந்தப்பட்ட கதை அப்படின்னு சொல்லிட்டு முந்தானை முடிச்சு அந்த டைட்டில் நல்லா இருக்குன்னு வச்சுட்டோம். அதில் அந்த டைட்டில் வந்து ஒருத்தர் பயங்கர புத்திசாலித்தனமாக வச்சுருக்கீங்க சார் அப்படின்னாரு. என்னடா புத்திசாலித்தனம், மாமூல் டைட்டில் தானே கல்யாணத்துக்கு முந்தைய நான் முடிச்சினேன். அதில் சார் அந்த டிசைனில் நீங்கள் வந்து வேற மாதிரி விவகாரமாக பண்ணியிருக்கீங்க. என்ன விவகாரம் பண்ணிக்க எனக்கு புரியலண்ணே. ஏழு சார் அப்படின்னா என்ன ஏழுன்னு எனக்கு புரியலையே அப்படின்னா சார் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னா மூ இந்தானை மூடி இச்சு எவ்வளோ வருது, எட்டு வருதுண்ணே, எட்டு சரியான நம்பரா, அது வரக்கூடாதுன்னு ஏழு வரணுங்கிறதுக்காக நீங்கள் என்ன பண்ணீங்க, இந்த மூவும் அந்த மூவும் சேர்த்து ஒரு டிசைன் பண்ணி முந்தானை முடிச்சுங்கிறது ஒரு மூவ் மட்டும் வச்சு ஏழு உணர்ந்துட்டீங்க சார் நியூமராலஜியில் அப்படின்னா. உண்மையிலேயே அந்த டிசைனர் பண்ணதான ஒழிய நான் அது நினைக்கவே இல்லை. ஆமாம் இது சரவணன் சார் ஐடியாங்கிறான், நீங்கள் ஏழுங்கிறதுனால பிறந்த நாள் ஏழுங்கிறதுனால ஏழு குணந்துட்டீங்க. இப்படி நம்ம ஒரு கதை எழுதணும்னா நம்மளை விட அவங்க ஒரு கதை நல்ல கதையை எழுதுவாங்க. அந்த மாதிரி எல்லா டைட்டிலுமே எனக்கு வரும்போது அந்த நாட்களில் இது எனக்கு வந்து நான் தொழில் கற்றுக்கிறதுக்கு வந்து எனக்கு முதல் முதலாக போனது தூயன் சார்கிட்ட தான். முதல் முதலாக வேலைக்கு அசிஸ்டண்ட்டாக போய் சேரலாம் அப்படின்ட்டு அவர்கிட்ட தான் போய் அழகராஜன் நண்பர் ஒருத்தர் அவர் தான் கூட்டு கொண்டு போட்டார். அப்போ அவருக்கு தேவர் ஃபிலிம்ஸ் கதையிலாக அதில் இருக்கார். அதில் மட்டும் இல்லாமல் வெளியும் வந்து ஃப்ரீலான்ஸ் மாதிரி நிறைய கம்பெனிகளுக்கு முக்தா ஃபிலிம்ஸ் அந்த மாதிரி நிறைய ஆனந்தி ஃபிலிம்ஸ் இங்கெல்லாம் கதை நிறையா கொடுத்துக்கிட்டு அவர் போயிட்டு வந்துட்டுருப்பார். அப்போ அந்தேல் நாட்கள் அப்படின்னு சொல்லி டைட்டில் வச்சு அந்த கதைக்கு வந்து அந்தேல் நாட்கள் கதைக்கு அவரை கூப்பிட்டு அவர் எப்பவுமே சீனெல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக சொல்லுவார். சமயத்துக்கு வேறு இடத்துல சொன்னதையும் இங்கே சொல்லிடுவார், உருட்டா பண்ணியும் சொல்லிடுவார். நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், இல்லைன்னா சொன்னதே அரைச்சமாகவே இங்கேயே அரைச்சிட்டு போயிடுவார். ஏன்னா வந்ததுக்கு சும்மா உட்காந்துருக்கூடாது, எல்லாம் சின்ன பசங்கள்லாம் இருக்காங்க, நம்ம சும்மா உட்காந்துட்டு தான் நம்மளை ஒரு மாதிரியாக நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே வந்த படத்தில் ஏதாவது பழைய படம் இந்தி படத்தினுடைய சீன் ஏதாவது சொல்லிடுவார். அது யாராவது சார் இது இந்தி படத்தில் வந்திருக்கு அப்படின்னு நமக்கு சொன்னோம்னா நம்ம தப்பிச்சோம், இல்லைன்னா மாட்டிக்குவோம். ஆனால் உண்மையிலேயே கெட்டிக்காரத்தனமாக வந்து சீன் சொல்கிறவர் நல்லா நாலேஜோட, இல்லைன்னா அவர் வந்து நிறைய படம் தேவர் ஃபிலிம்ஸ் படங்களில் கதை அவர் வந்திருக்கு, முக்தா ஃபிலிம்ஸுக்கு வந்து நிறைய படங்களுக்கு வந்து கதை எழுதியிருக்கார். அவர் வந்து அந்தேல் நாட்கள் நான் கதை சொல்லும்போது இது எனக்கு வேண்டாம் போய் நான் வரல அப்படின்ட்டார். ஏங்க அப்படின்னு, இல்லை ஒரு கதையே சரியா இல்லை அப்படின்னு. என்னென்ன புருஷனே பொண்டாட்டி அனுப்பிச்சிருக்கிறான்னு சொன்னேன், இது எப்படி சரியாக வரும் அப்படின்னு. அப்புறம் இல்லை சார் அப்படி இல்லை, அவர் ஏற்கனவே லவ் பண்ணிட்டு இருந்தா அது அவனுக்கு அப்போ தான் தெரியுது சூசைட் லெவலுக்கு போயிட்டாள் அப்படிங்கிறதுனால அதில் யாருமா லவ் பண்ணாலும் நீ அனுப்பிச்சா வந்து ஏற்றுக்குவானா அப்படின்னு சொல்லிட்டு அதனால் அனுப்பிச்சிக்கிறாங்க. இது வந்து கேட்கும்போது சந்திரபாபு லைஃப் கதைன்னு கேட்கும்போது எனக்கு அது ரொம்ப பெருந்தன்மையாக, அது ஒரு ரொம்ப ப்ராட் மைண்டாக இப்படி ஒரு மனசு இருந்திருக்கான், அதை பேஸ் பண்ணி தான் எடுத்தேன். இல்லை போய் எனக்கு பிடிக்கல, புருஷனே மாமா வேலை பார்க்குற மாதிரி இருக்கு போ அப்படின்ட்டு. நான் என்ன பேசுனது இல்லை, நல்ல ரைட்ரு, அவ்வளோ நல்ல ரைட்டரு. அவர் வந்து கதையில் வந்து அதான் கருத்து வேறுபாடு அப்படிங்கிறது இருக்க அது வந்து இல்லை சார் நல்லா வரும் நீங்கள் வாங்க. என்ன ரெண்டாவது நாள் ப்ரொடியூசர் நாச்சியப்பனை கூப்பிட்டு தயவுசெய்து தப்பாக நினச்சிக்காதீங்க, அவர் இதில் பிடிவாதமாக இருக்கார், எனக்கு பிடிக்கல, உடன்பாடு இல்லாமல் அந்த கதையில் நான் வந்து வேலை பார்க்க முடியாது, அதனால நான் வரல, நீங்கள் தயவுசெய்து அவருக்கு சொல்லிடுங்க அப்படின்னா. மூணாவது நாள் டிஸ்கஷனுக்காக வரல, என்னென்னா ஒரு கதையில் உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்லி போயிட்டார் அப்படின்னா. பட் எனக்கு அவர்கிட்ட தான் தொழில் கற்றுக்கிறதுக்கு நான் அசிஸ்டண்ட்டாக சேர்ந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணது, அவர் கூட தான் டிஸ்கஷன் அதிலெல்லாம் கலந்துக்கிட்டு இருப்பேன். இவ்வளவெல்லாம் இருக்கிறவர் அவர் வந்து இப்படி சொல்லிட்டாருங்கிறதுக்காக நான் வந்து மனசு உறுத்தி போடேன். எனக்கு நம்பிக்கை இருந்து நல்லா செய்ய முடியும் நல்லா வரும் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் வந்து படம் இது அந்த படம் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து படம் எனக்கு ரொம்ப நல்ல பேர் வந்தது. பேர் வந்ததுக்கப்புறம் வந்து சிங்கப்பூருக்கு போயிருக்கார் யார் இது தூயவன் சார். சிங்கப்பூருக்கு போன இடத்துல அவர் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் அவங்க சொந்த ரிலேஷன் இருந்திருக்காங்க, அந்த வீட்டை தங்கியிருக்கார். அப்போ அவங்கெல்லாம் போர் அடிக்கி சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ஏதாவது படம் பார்ப்போமே அப்படின்னு இவர்கிட்டையும் சொல்லியிருக்காங்க ஏதாவது படம் பார்க்கலான்னு. அப்போ எல்லாருமா சேர்ந்து
பாக்யராஜ் அண்டையில் நடக்கிற படம் வந்துருக்கு பார்க்கலாம். தூய்மை கிட்ட நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? அன்னை ஒரு நாள் சொல்லவும் முடியல, நான் ஓடி வந்துட்டேன் அந்த கதையில் உட்காரலன்னு. ஆனால் இங்கே படம் ரொம்ப பிரமாதமாக ஓடிச்சு, அவருக்கும் தெரியும். என்ன நம்ம இந்த கதை சரியில்லைன்னு வந்துட்டு இந்த கதையில் என்ன தான் இருக்குது அப்படி இப்படி ஓடுதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த படத்தை அவர் அங்கே பார்த்தார். அங்கே பார்த்துட்டு அதுக்கப்புறம் நமக்கு மனசில் ஒட்டலை. ஆனால் படம் பார்க்கும்போது படத்தில் அப்படி தெரியல. படத்தில் வந்து பார்க்கும்போது கடைசியாக ஆக ஆக அது நமக்கு சென்டிமெண்ட்டாக கை தட்டுற அளவுக்கு இருக்குது. அங்கே இருக்கவங்களே எல்லோரும் கை தட்டுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. என்னென்னா கருத்து வேறுபாடுகள், ஒரு சில பேருக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து அது அவங்களுக்கு மைண்டில் ஒட்டலை அப்படின்னா அப்புறம் பேச முடியாது, டிஸ்கஸ் பண்ண முடியாது. ஸோ அண்டையல் நாட்கள் வந்து சந்திரபாபு அவர் லைஃப்பில் இருந்ததை வச்சுக்கிட்டு எனக்கு இன்ஸ்பைராக இருந்தேன். ஆனால் அதுக்கு முன்னால் அந்த மாதிரி படம் வராத படம் ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறமா வந்து பின்னால் வந்து நான் கேள்விப்பட்டதில் என்னென்னா, ஏதோ ஒரு ஹிந்தி படத்தில் அவர் பொண்டாட்டி வந்து வீட்டு விட்டு ஓடுறார், ஓடி ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறார். ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகும்போது எதையோ ஒன்று மிஸ் பண்ணிவிட்டு, முக்கியமானது ஒன்று மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது இந்த புருஷங்கார அதை தூக்கிட்டு வர்றான் ரயில்வே ஸ்டேஷனுக்கு. கிளைமேக்ஸில் கொண்டு அங்கே அதை மிஸ் பண்ணிட்டு வந்துட்டேம்மா அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து நீட்டுறான் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. என்ன சென்டிமெண்ட்டான சீன் பாருங்கள். ஸோ நமக்கு முன்னாலேயும் அந்த மாதிரி திங்க் பண்ணவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அதே மாதிரி வந்து அதான் சென்டிமெண்ட்டுங்கிறது அந்த அளவுக்கு. அதே மாதிரி ராம்நாதன் சார் ஒரு படம், எனக்கு படம் பேர் சொல்லவில்ல, அந்த படத்தில் வந்து ஹஸ்ப ஒய்ஃப் வந்து தப்பாக இன்னொருத்தர் கூட லாஜில் இருப்பான், விடுதலை தொடர்கிறது. நான் படம் பார்க்கல, கதை அந்த சீன் சொன்னாங்க. அவர் தப்பாக இருக்கும்போது போலீஸ் ரைடு வந்து பிடிச்சிக்கிறாங்க. இவங்களுக்கு ரெண்டு பேர்த்துக்கு என்ன சொல்லுன்னு தெரியல, புருஷா முண்டாட்டி அப்படி இப்படின்னா எல்லோரும் இப்படி தான் சொல்லுவாங்க. ப்ராசிக்யூஷனில் மாட்டும்போது எல்லோரும் இப்படி தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லும்போது அவன் விடமாட்டேங்கிறான், விடமாட்டேன்னு அரெஸ்ட் பண்ணுவேன்னு சொல்லும்போது பக்கத்து ரூமில் தங்கியிருந்தவன் திறந்துட்டு வந்தால் புருஷங்காரன் அவன் இதை பார்க்குறான். தன்னுடைய மனைவியே அவன் இன்னொருத்தன் கூட தங்கியிருக்கா, போலீஸ் பிடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே போலீஸ் அரெஸ்ட் பண்ணலான்னும்போது எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த புருஷங்காரன் வந்து, இல்லை அவன் ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தான், எனக்கு தெரியும், நான் தெரிஞ்சவங்க தான் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தான், அப்படியா சார், சாரி சாரி சார், தெரியாமல் நாங்கள் அரெஸ்ட் பண்ணியிருப்போம் அப்படின்னா. ஸோ அந்த இடத்துல தேட்டர் போகிறோம் அப்படி ஒரு கிளாப்ஸ் அப்படின்னு சொல்லி அது வந்து அந்த படத்தினுடைய வெற்றிக்கு மிகப்பெரிய ஒரு சமாச்சாரமாக இருக்கும். ஸோ அதனால் எல்லாமே ஒரு சில கதைகள் வந்து ஒரு சிலருக்கு வந்து உடன்பாடு இல்லாமல் இருக்கும், ஒரு சிலருக்கு வந்து உடன்பாடு இருக்கும். அதனால் அது வந்து படம் நம்ம எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறது பொறுத்து. இன்றைக்கி நான் வந்து கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன்னு சொல்லி ஃபீல் பண்ணேன், நானே கொஞ்சம் லேட்டு தான். நான் இன்னும் மூணு மணின்னா மூன்றரை மணி ஆயிரம் எப்படி மூன்றரை மணி சரியாக இருக்கும் நினச்சிக்கிட்டு வரும்போது பார்த்தா நான் வந்தோடனே படத்தை போட்டாங்க. எனக்கு என்னென்னா எங்கள் மாஸ்டர் வந்துட்டார், நான் படத்தில் வழக்கமாக வைப்பினேன், ஃபஸ்ட்டு படத்தில் புதிய வார்ப்புகளில் வந்து சண்முக மணின்னு எனக்கு பேர் வச்சுருந்தேன். அது ஒரிஜினலாக என்னுடைய மாஸ்டர், ஸ்கூல் மாஸ்டர், மணி ஸ்கூல் மாஸ்டர். அப்புறம் வந்து சூர இதில் வந்து சுந்தரகாண்டத்தில் பேர் வச்சுருப்பேன் சண்முக மணின்ட்டு. எப்போ பாரு ஒரு அந்த நந்தகோபால் டே சண்முக மணின்னு எனக்கு கூப்பிட்டுக்கிட்டே இருப்பான். அந்த சண்முக மணி மாஸ்டர் அவர் ஸ்கூலில் படிச்சுட்டு நான் வந்துட்டேன், இருந்தாலும் அமெரிக்காவுக்கு அவர் போயிட்டார், அவர் அங்கே செட்டில் ஆகிட்டார். இருந்தாலும் எனக்கும் அவருக்கும் எப்போவுமே ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்துகிட்ருக்கோம். நான் இங்கிருந்து ஃபோன் பண்ணி அவர் பேசுவேன், நான் இங்கிருந்து அமெரிக்கா போனப்போ அவர் பார்த்து வந்தேன், அவர் அதே மாதிரி இங்கே எப்போ வந்தாலும் என்ன வந்து பார்த்துட்டு வருவார். அவர்கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயந்தான் அந்த சுந்தரகாண்டது படத்தில் பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒன்று சொல்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அதை உடனே ஒரு இங்கிலீஷில் ஒரு ப்ராவர்ப் ஒன்று சொல்லுவார், சொல்லிட்டு தான் அவர் வந்து நம்மகிட்ட பேச ஆரம்பிப்பார். அது மாதிரி அவர் பாடம் நடத்தும்போது ரொம்ப ஒரு ஒரு ஹியூமர் சென்ஸோடு கோபக்கார வாத்தியார் அடிப்பார், எல்லாம் பண்ணுவார். யார் யாரெல்லாம் ஹோம் ஒர்க் பண்ணல சொல்லுங்கடா அப்படின்னு சொல்லி கேட்பார், கை தூக்குங்க அப்படின்னா வழக்கமாக எல்லோரும் கை தூக்கும் இல்லையா, சரி ஏன் ஹோம் ஒர்க் பண்ணாங்க, ஒரு அழகான கதை சொல் அப்படிம்பார். ஒருத்தன் ஏதாவது காரணம் சொல்லுன்னு அழகான கதை சொல் அப்படிம்பார். இல்லை சார் நான் இது எங்கள் அம்மா உடம்பு ஒரு பழைய கதையாக இருக்குது, நல்லா இருக்குடா வேறு கதை சொல்லு அப்படின்ட்டு இப்படி ஏதாவது தப்பு பண்ணும்போது அப்போ தான் உடனே ஒரு இதுக்கு தானே இங்கிலீஷ்காரனுக்கு நமக்கு இருக்கிற வித்தியாசம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, ஏ கிராக்கெட் பெல் வில் நெவர் ரிங் வெல் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒன்று சொல்லிட்டு ஒரு உடைந்த மணி ஒருபோதும் கரெக்டான சத்தத்தை எடுப்பாது அப்படி இப்படின்னு அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லி எதையும் எதையும் சிங் பண்ணுவார். ஸோ அந்த வாத்தியார் பாடம் நடத்துகிற விதம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிது. இன்னும் சில வாத்தியார்கள் இருப்பாங்க, அவங்க வந்து இதே மாதிரி யாராவது ஒருத்தர் யாராவது தப்புன்னா கூட அவங்க வேறு மாதிரி ஒன்று சொல்லுவாங்க. என்னே எல்லோரும் பைக்லேயும் பர்ஸில் எல்லோரும் பர்ஸ்லேயும் பணம் இருக்குதுன்னு சொல்ல முடியாது, பர்ஸில் பணமே வேண்டாம், ஆனால் வெறும் பர்ஸை பாய்க்கில் இப்படி மேலாவது நாலு பேர் கண்ணு படுற மாதிரி வெய் பார்க்குறவங்களாம் அப்படி கும்பிடுவான், அதனால் அதை யூஸ் பண்ணு, அந்த டேட்டிஸை யூஸ் பண்ணு அப்படின்பான். அந்த வாத்தியார் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் சொல்லி கொடுப்பாரு. அப்போ நான் திடீர்னு ஏதாவது ஒரு இடத்துல வந்து சொல்லும்போது சாமுராய் பற்றி கேள்விப்பட்டிருக்கேன்னு எல்லாம் முழிப்போம். ஜப்பான் சாமுராய் இருக்கானே பசி பட்டினியாக மூணு நாளாக சவுரதிங்காமல் இருப்பான்,
கோட அப்படி ஒரு பசியில் இது ஆகிட்டு இருக்கும். ஆனால் டக்குன்னு யாராவது நாலு பேர் வரும்போது டக்குன்னு ஒரு குச்சியை எடுத்து பல் இப்படி, அப்போ தான் மட்டன் சாப்பிட்ட மாதிரி பல் இப்படி குத்திக்கிட்டே இருப்பான். அப்படி எப்போ காமிச்சிக்கவே கூடாது. நம்ம இருக்கிற லெவலுங்கிறது மற்றவங்க பார்க்கும்போது இப்படி தான் இருக்கணும். ஸோ சில வாத்தியர்கள் பாசிட்டிவாகவும் சில விஷயங்கள் சொல்லுவாங்க, சில வாத்தியர்கள் சில நெகட்டிவாகவும் சில விஷயங்கள் சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து இந்த வாத்தியார்கள்லாம் பழக ஆரம்பிக்கும் போது தான் அவங்க பாடம் சொல்லிக் கொடுக்குற விதங்கள் அதெல்லாம் வந்து ரொம்ப இதில் டைட்டில் என்ன கதை வச்சுருக்காங்கன்னு தெரியல. கதைக்கு நான் வந்து நிறையா படங்கள் எல்லாம் பார்க்கும்போது இப்போ நிறையா படங்களை பற்றியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு முன்னால் அவர் பேரரசு காரணம் ஒன்று சொல்லிக்கிட்டு இருந்தார், என்னென்னா படங்கள் ஓடுறதுக்கு என்ன அப்படிங்கிறது. அதே மாதிரி உதயகுமார் ஒரு காரணம் சொல்லிட்டு இருந்தார், ஏன் சின்ன படங்கள்லாம் எப்படி ஓடணும், அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு சிம்பிளான ஒரே ஒரு வழி இருக்குது, அதை செஞ்சோம்னா கண்டிப்பாக சின்ன படங்கள்லாம் ஓடும். என்னன்னா நாட்டில் நடக்கிறது தான். இப்போ குழந்தைகளுக்கு அப்படின்னா விதி விளக்கா சில ரூல்ஸ் வச்சுருக்காங்களா, கவர்மெண்ட் ரூல்ஸு. பெண்களுக்கு அப்படின்னா விதி விளக்கா சில ரூல்ஸ் வச்சுருக்காங்க. அதே மாதிரி உடல் ஊனமுற்றோருக்கு அப்படின்னா விதி விளக்கா சில ரூல்ஸ் வச்சுருக்காங்க இல்லையா. அந்த மாதிரி சிறு முதலீட்டு படங்கள்னா கம்பல்சரியாக ஒவ்வொரு காம்ப்ளெக்ஸ் தேட்டர்லையும் போட்டே ஆகணும்னு ஒரு விதியை கொண்டு வாங்க. அந்த விதியை வந்து கவர்மெண்ட் கொண்டு வரதுன்னா நீ தாராளமாக கொண்டு வரலாம். ஏன்னா எப்படி ஒரு உடல் ஊனமுற்றோர் கொடுக்குற, குழந்தைகளுக்கு கொடுக்குற, பெண்களுக்கு கொடுக்குற, வயோதிகர்கள் வயசானவங்களுக்கு வந்து டிக்கெட் ஃப்ரீன்னு கொடுக்குறேன், அது மாதிரி வந்து சிறு முதலீட்டு படம் இருக்கிறது கண்டிப்பாக கம்பல்சரியாக நாலு தேட்டர் இருக்குது அப்படின்னா ஒரு காம்ப்ளெக்ஸில் அந்த நாளில் வந்து ஒரு ஷோ கண்டிப்பாக சிறு முதலீட்டு படம் ஓடியே ஆகணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சட்டம் கொண்டு வாங்க. சட்டம் கொண்டுந்தோம்னா கண்டிப்பாக சிறு முதலீட்டு படம் வரும். ஏன்னா மூணு படம் பெரிய படம் வர்றவங்க சரி, இது டிக்கெட் இல்லைன்னா கொஞ்சம் நேரம் சரி சும்மா இருக்கிறதுக்கு அது இந்த படம் பார்த்துட்டு அப்புறம் வேணால் அதுக்கு ட்ரை பண்ணுவோமே அப்படிமா. நான்லாம் அந்த மாதிரி நிறைய படங்கள் நான் நினச்சிட்டு போனது ஒரு படமாக போயிருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தா இரவும் பகலத்துக்கு சரி இது பரவாயில்ல கிடைக்கும் போல கேட்டு உள்ளே போனதுக்கப்புறம் தான் அடே எங்கப்பா அப்படின்ட்டு, இது யார கம்பெனி சிட்டாடல், ஜெய்சங்கர்னு புது ஆள், ஜோசப் தலித்துன்னு புது டயத்து, நீ இவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. என்னென்னா பெரிய படம் கிடைக்கல, ஆனால் சின்ன படம் அதுக்கு போகும்போது தான் எவ்வளோ திறமையான ஆட்களை வச்சு எவ்வளோ பிரமாதமாக அந்த படம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அதனால் ஆரம்ப படங்கள் எல்லாமே சாதாரண படங்களாக தான் இருக்கும். அதனால் இப்படி ஒரு திட்டத்தை ஒன்று தான் சொன்னோம்னா கண்டிப்பாக ஓடும். அதே மாதிரி படங்களுக்கு வந்து இப்போ எல்லாருமே வந்து இவ்வளவு கோடி அவ்வளவு கோடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படித்தான் படம் எடுக்கணும் அப்படிங்கிறது இல்லை. சிம்பிளானதை வச்சு ரொம்ப காஸ்டாக ப்ரொடக்ஷன் கம்மியாக வச்சு ஒரு படம் எடுத்திருக்காங்க. அதாவது ஹீரோ இஷ்டத்துக்கு சொல்லுவாங்க, இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா ட்ரெய்லர் போடணுன்னு கவனிச்சேன், ஸ்டண்ட் மாஸ்டர் எடுத்தோன்னுமே டக்குன்னு அட அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுற அளவுக்கு ஸ்டண்ட் மாஸ்டர் வந்து அந்த எடிட்டிங் வந்து அந்த ஃபைட்டு கட் பண்ணதை வந்து அந்த ஒரு சில ஷாட்டுகளை மட்டும் அப்படி நடுவு நடுவில் ஒரு ஷாட்டு அப்படி ஒவ்வொரு ஷாட்டு ஸ்டண்ட்டில் போட்டிருந்தார். அதில் உடனே அந்த ஹீரோ எவ்வளோ நல்லா எமோஷனலோட ஃபைட் பண்ணிக்காரு, ஸ்டண்ட் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை கவனிக்க வச்சுது. அதுக்கப்புறம் இங்கே வந்து மியூசிக் டைரக்டர் அவர் வந்து பாட்டு பாடி அமைச்சார். அவர் வந்து என்னென்ன இதில் வந்து ஸ்பெஷலாக எனக்கு வந்து டெல்லி பாபுவும் விஜித்தையும் வந்து பாராட்டணும்னு தோணுது, என்ன காரணம் அப்படின்னு சொன்னோம்னா அவர் சொல்லும்போது சொல்கிறார், மியூசிக் டைரக்டர் ஏற்கனவே ஆறு படம் பண்ணி எதுவுமே வெளியே வரல, இதுதான் இது எனக்கு ஃபஸ்ட்டு படம் வரல, ஆனால் இதுதான் முதல்ல வெளியே வருதுன்னா எவனும் கொடுக்கவே மாட்டான். இது தேவையா உங்களுக்கு, ஏற்கனவே ஆறு படம் ஏங்க இது வேணுமா உங்களுக்கு அப்படின்னு. ஏன்னா சினிமாவில் இப்படி தான், ஒன்று தோற்று போச்சு ஒன்று ஏதாவது ஒன்று ஆகி போச்சுன்னா தயவுசெய்து வேண்டவே வேண்டாம் அப்படிமா. ஏன்னா இது சகஜம். நான் தூரம் நின்று போச்சில் வந்து சுலட்சணாவை பார்த்துட்டு சரி ஓகே எனக்கு வில்லேஜுக்கு இந்த கேரக்டருக்கு இது சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டேன் சார். கொஞ்சம் யோசிங்க, என்ன அவ்வளோ பெரிய டைரக்டர் கே விஸ்வநாத் அவரே உழுவி வச்சிருச்சு இந்த புள்ள, அவர் படமே ஃபெயிலியது, இதை போய் போட்டுக்கிட்டு இருக்கீங்களா, யோ சும்மா இருங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு நான் பரவாயில்லன்னு போடுறேன். இல்லை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்லுவாங்கல்ல, மௌனகீதர்கள் நடிக்கும்போது இதே மாதிரி தான் வந்தது. என்னென்னா சரிதான் வந்து ப்ராஷூட்டாக அடிச்சிருக்கு, என்ன சார் நீங்கள் போய் ஃபேமிலி எப்படி சார் ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்ப்பேன் நான், இல்லை இதுலேருந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்துடுவாங்க, இதுக்கு அந்த பொண்ணுக்கு இமேஜ் வந்துடும், நீங்கள் சும்மா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி ஒவ்வொரு படத்துக்கும் வரும்போது பல எதிர்ப்புகள்ங்கிறது வந்து கூடவே வரும், நம்ம அதை எதிர்த்து போராடணும். அந்த போராட்ட குணத்தோடு தான் வந்து ஆறு படம் வந்து அவர் மியூசிக் டைரக்டர் பண்ணியிருக்காரு. ஆனால் அவர் பாடும்போது அவருடைய திறமைகள் என்ன, எந்த அளவுக்கு அவர் பாடுறாரு, அப்போ கம்போஸ் பண்ணது எந்த அளவுக்கு இருக்கும்னு பாட்டை பார்க்கும்போது தெரியுது. அந்த வந்து நம்பிக்கை வச்சு நம்ம இவங்க டில்லி பாபுவும் ஹீரோ விஜித்தும் பரவாயில்ல இவரை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அந்த போராட்ட குணம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம்.
அதான் அவர் சொல்லும் போது வரைக்கும் நான் கவனிக்கல, அப்புறம் சொல்லும் போது தான் கவனிச்சேன். ஸ்டண்ட் மாஸ்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு, அதே மாதிரி மியூசிக் டைரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இதெல்லாமே வந்து இந்த படத்துக்கு வந்து கண்டிப்பாக ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். மற்றவங்கெல்லாம் ஏன்னா ட்ரெய்லரை பார்த்து எல்லாமே கண்டுபிடிச்சிட முடியாது, ஆனால் ட்ரெய்லரில் ஒரு துளி தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இந்த படத்தை பற்றி படம் பார்க்கும்போது தெரிஞ்சது. அதே மாதிரி வந்து படத்துக்கு பெருசாக கதை திங்க் பண்ணும், ஹீரோயிசம்னா இப்படி இருக்கணும் அப்படி இப்படின்னுல, ஹீரோயிஸத்துக்கு வயசே கிடையாது. ஒரு 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 படம் ஒரு ஃப்ளைட்டை கொண்டு போய் இங்கெல்லாம் வந்து லாரி வடநாட்டிலேருந்து இங்கே ஓட்டி கொண்டு வந்து இந்த பாடி கட்டாத லாரியாக வரும், ஒரு 10 பேர் ஓட்டிகிட்டு வருவாங்க. தலைக்கு வந்து கலைஞானெல்லாம் முன்னால் அந்த வேலையெல்லாம் பார்த்துருக்காரு. தலைக்கு ஒரு இது மாதிரி கட்டிக்குவாங்க, கண்ணாடி போட்டுக்குவாங்க, தாடியோடு வெறும் மணியில் போட்டுக்கிட்டு லுங்கி கட்டிட்டு ஒரு 10 லாரி கண்டினியூஸாக அப்படியே வரும், எங்கேயோ வடநாட்டிலேருந்து வரும், எங்கேயோ இங்கே கடைசியில் கேரளாக்கு போகிறதுக்கு. நான்லாம் கோயம்புத்தூரில் போய் வேடிக்கை பார்ப்பேன், இந்த 10 லாரி இப்படி சேர்ந்த மாதிரி வருதுன்னா அங்கேருந்து அங்கே கொண்டு போய் அந்த லாரியை வந்து அந்த பாடி கட்டுறதுக்கு கொண்டு போய் சேர்த்துறது. இது கிட்டத்தட்ட 10 நாள் 15 நாள் வந்து அவ்வளோ அவஸ்தையில் வெயில் அது இது இவ்வளோ அவஸ்தையிலாம் வர்றது. இது வந்து இது ஒரு வேலை, இந்த வேலைக்கு வந்து உடம்பு வலி அது வலி அவ்வளோ கஷ்டம் இதெல்லாம் இருக்கும். ஆனால் கலைஞான சார் வேலை கிடைக்காத நேரத்தில் சினிமாவுக்கு வரதுக்கு முன்னால் இந்த வேலையெல்லாம் பார்த்துருக்கு. இதெல்லாம் தான் ஒரு லைஃப்பில் வந்து அனுபவம். அந்த மாதிரி ஒரு ஒரு ஃப்ளைட்டை வந்து 2 பேர் தான் இருப்பாங்க அந்த ஃப்ளைட்டில், 2 பேர் இருக்கிற ஒரு சார்ட்டர் ஃப்ளைட் மாதிரி சின்ன ஃப்ளைட்டு. அது ஒரு ஹீரோ வந்து ஒரு சிட்டியிலிருந்து ஒரு நகரத்துலேருந்து இன்னும் லாங் டிஸ்டன்ஸ் இருக்கிற ஒரு நகரத்துக்கு வந்து அவன் ஃப்ளை பண்ணி கொண்டு போய் கொடுத்துட்டு அங்கேருந்து காசு வாங்கிட்டு வரணும். ஸோ இவனுக்கு வேறு வழி இல்லை, தனியாக தான் போய் ஆகணும். ஆனால் இந்த ஃப்ளைட்டு கொண்டு போய் அந்த ஊரில் கொண்டு போய் கடல் மேலே தான் பறந்தாகணும், வேறு எதுவுமே நடுவில் ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் ஃபியூல் போட்டுக்கலாம், பெட்ரோல் போடலாம். அது ஒரு 3 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ் ரன் பண்ணதுக்கப்புறம் ஃபியூல் பண்ணிட்டு மறுபடியும் 3-4 ஹவர்ஸ் அவன் ரன் பண்ணி கொண்டு போய் போடணும். அவன் ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, இப்போ வேறு வழியெல்லாம் ஒய்ஃப்கிட்ட சொல்லிவிட்டு பரவாயில்லம்மா நான் போயிட்டு வர்றேன், கொஞ்சம் ரிஸ்க் தான் பரவாயில்ல போயிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் புறப்பட்டு போவான். போய் நடுவில் வந்து இன்னொரு பாதி தூரம் போயிட்டுருக்கும்போது ஹெவி ரெயினில் இடி மின்னல் அது தாக்குனதில் வந்து இந்த ஃப்ளைட்டில் வந்து அந்த ரேடார் திசை காட்டுறதுக்கு அந்த கருவி வேலை செய்யாது. இப்போ மலையில் மாட்டிக்குவான், எந்த டைரெக்ஷனில் போகிறதுன்னு தெரியாது. இப்போ ஃப்ளைட்டுக்கெல்லாம் என்னென்னா ஃபியூல் வந்து இவ்வளோதான், இந்த இடத்துலேருந்து இந்த அளவுக்கு போகிறதுனா ஒரு 5 லிட்டர் 10 லிட்டர் தான் எக்ஸ்ட்ரா இருக்க முடியும், வேறு இதுவே இருக்காது. ஸோ எந்த டைரெக்ஷனில் போகிறதுன்னு தெரியாது, மலையில் வந்து அவன் மாட்டிக்குவான். மாட்டிட்டு இப்போ பேசுறதுக்கு ட்ரை பண்ணால் அதுவும் வேலை செய்யாது. இவன் யாருக்கிட்ட ட்ரை பண்ணாலும் இவனால் பேச முடியாது, அந்த ரேடியோலையும் பேச முடியாது. இப்படி அவஸ்தையில் வந்து மாட்டிக்கிட்டு இப்போ அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. எந்த வழியில் போயிட்டுருக்கோன்னு தெரியல, மலையில் டைரெக்ஷன் கரெக்டானு தெரியல, ஃபியூல் எவ்வளோ வரப்போகுதுன்னு தெரியல, பேசுகிறதுக்கும் யாருக்கிட்டையும் சான்ஸ் இல்லைன்னு அந்த ரேடியோவை திருப்பி திருப்பி தட்டிக்கிட்டே போய்கிட்டே இருப்பான். திடீர்னு ஒரு 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 கனெக்ஷன் கிடைக்கும், என்னடானா அது வந்து ஒரு 300 பேருக்கு கூட போகிற ஒரு பேசஞ்சர் ஃப்ளைட் ஒன்று மேலே போயிட்டுருக்கும். அந்த ஃப்ளைட்டில் கனெக்ஷன் கிடைக்கும் போது அதில் ஒரு வயசான ஒரு இருப்பார், ஒரு 55 வயசில் ரிட்டையர் ஆக போகிற ஒரு பைலட்டு வயசானவர். அவர் டக்குன்னு யாரோ கூப்பிட்றாங்க, நமக்கு ஏர்போர்ட்லேருந்து வரல வேற எங்கேயோ இருந்து வருதுன்னு சொல்லிட்டு சிக்னலை கேட்டு என்ன ஏதுன்னு கேட்கும்போது, சார் நான் ஒரு பைலட்டு, என்னோடது வந்து இப்படி ஃப்ளைட்டில் இப்படி ஃபால்ட் ஆகி போச்சு, இப்போ எனக்கு ஃபியூல் எங்கே இருக்குன்னு தெரியல எவ்வளோ இருக்குன்னு தெரியல, அதே மாதிரி நான் மாட்டிக்கு போகிறேன், நான் விழுந்து ஆக்சிடென்ட் ஆக போது எனக்கு உங்கள் நீங்கள் ஒருத்தர் தான் எனக்கு ரேடியோவில் கிடைச்சிங்க அப்படின்னா, ஐயோ நான் என்னப்பா பண்ணுறது எனக்கு புரியல என்ன, இல்லை இல்லை என் ஒய்ஃப்கிட்ட கடைசியாக நான் பேசி விரும்புகிறேன், இருப்பா நீ எந்த ஊருன்னா இந்த ஊர்லேருந்து வந்திருக்கானே, ஏன் ரேடியோ ஒயர்லெஸ் மூலமாக வந்து அந்த ஏர்போர்ட்டுக்கு உன் ஒய்ஃப் வரைச்சு நான் பேச முடியுமா ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு இவர் ட்ரை பண்ணால் அது கிடைக்கிது அந்த ஏர்போர்ட்டு இவன் ஊருது. அப்போ அவன் ஒய்ஃபை கூப்பிட்டு வர்றாங்க, ஒய்ஃப் அங்கேருந்து பேசுது, இந்த வயசான பைலட்டு இவர் நடுவில் இருக்கார், அது மூலமாக பேசுனா அந்த அம்மா வந்து ஐ லவ் யூ அப்படின்ட்டு வந்து அழுகுது, இவன் அழுதுட்டு குழந்தையை நல்லபடியாக காப்பாற்று நான் என்ன பண்ண முடியும், நமக்கு லைஃப் இவ்வளோதான் இவ்வளோதான். இவன் ரெண்டு பேரும் பேச பேச அந்த கிழவனு கண்ணில் தண்ணி வருது அந்த பைலட்டுக்கு. இப்போ பேசிட்டு இனி இதுக்கு மேலே பேச முடியாதுன்னு சொல்லி கட் பண்ணிட்டாங்க. இப்போ இவன் அவ்வளோதான், ஓகே குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு இவன் முடிச்சிட்டான். அவளும் அவள் அழுதுட்டு அவனு சாமி கும்பிட்டுக்கிறேன் அப்படின்ட்டு அவன் முடிச்சிட்டான். இந்த பைலட்டு இவருக்கு மட்டும் இந்த 55 வயசு பைலட்டுக்கு மட்டும் மைண்டு கேட்கல, இவனை ஏதாவது பண்ணி காப்பாற்ற முடியாதா அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது அவருக்கு ஒரே ஒன்று ஸ்ட்ரைக் ஆகுது. என்ன அப்படின்னு சொல்லி சொல்லணும்னா, இவங்ககிட்ட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபியூல் இருக்கும், இந்த எக்ஸ்ட்ரா ஃபியூல் ஏதாவது எமர்ஜென்சிக்கு தேவைப்பட்டால் அது வந்து ஒரு 10 லிட்டரோ ஏதாவது வந்து அந்த எக்ஸ்ட்ரா ஃபியூல் வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ அவர் என்ன சொல்கிறாரு, அவங்ககிட்ட ஃபோன் பண்ணி அந்த சின்ன பைலட்டுக்கிட்ட அந்த யங்ஸ்டர்கிட்ட சொல்கிறாரு, ஏய் நான் என் ஃப்ளைட்டை வந்து டுவர்ட்ஸ் சன்னு
சூரியனுக்கு நேரம் நான் விடுறேன், சன் செட் ஆகிட்டு இருக்கு, சூரியனுக்கு நான் நேரம் நான் விடுறேன், நீயும் சூரியனுக்கு நேரம் திருப்பி வந்துட்டே இருக்கு. நான் ஒரு 30,000 அடி 35,000 அடி இருப்பேன், நீ ஒரு 15,000 அடி இருப்ப. ஆனால் சூரியனுக்கு நேரம் நானும் போயிட்டுருக்கேன், நீயும் போயிட்டுரு. நான் ஃபியூல் ஓப்பன் பண்ணேன்னா அது இந்த பாலைவனத்துலாம் அந்த இது மாதிரி வரும், வேவ்ஸ் மாதிரி காணல் நீர்லாம் இப்படி வேவ்ஸ் வருது அந்த மாதிரி. அது காற்றாகும் போது, அது காற்றுல அப்படி இதாகும் போது அந்த வேவ்ஸ் கிடைக்கும். உனக்கு அந்த வேவ்ஸ் கிடைக்குதா பாரு, நான் ஃபியூலை திறந்து விட்றேன். ரெண்டு பேருமே ஸ்டுவர்ட்ஸ் சன்னு போயிட்டு இருக்கோங்க போது அந்த உளுந்துட்டு இருக்கும்போது அந்த வேவ்ஸ் தெரியும். தெரிஞ்சா சொல்ல அங்கிருந்து நான் சொல்கிற டைரக்ஷன் நீ பிக்கப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லி, இது ஒரு சான்ஸ் இருக்குது நான் ட்ரை பண்ணுறேன்னா, உடனே கூட இருக்கிற ரெண்டு பைட்டு ரெண்டு யங்ஸ்டர் பைலட்டுக்கு, ஏய் உனக்கு என்ன பைத்தியமா, பேசஞ்சர் 300 பேர் இருக்கான், பேசஞ்சர் ஃப்ளைட்டு நம்ம போய் சேரணும், நீ என்ன இருக்கிற எக்ஸ்ட்ரா ஃப்ளைட்டு கொண்டு போய் எக்ஸ்ட்ரா ஃபியூலை கொண்டு போய் அவனுக்காக நீ வந்து டைரக்ஷன் திருப்பி இப்படி போகிறாங்கிற அப்படி இப்படின்னு சொல்லும்போது, குழந்தைங்க 300 பேரில் வந்து குழந்தைகளே 200 பேர் இருக்காங்க, வேற நீ முடியாது, நீ சீப்பாக இருக்கலாம் ஆனால் நாங்கள் திருப்பத்துக்கு ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னா. இப்போ அந்த பைலட் ஆஃபீஸில் வந்து அப்படியே யோசனை பண்ணார், யோசனை பண்ணிட்டு டக்குன்னு வந்து திறந்துட்டு வந்தார். அந்த குழந்தைகளை கூப்பிட்டார், குழந்தைகளே உங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல கதை சொல்கிறேன் அப்படின்னாரு. என்னென்ன இப்படி உண்மையிலேயே ஒருத்தர் இப்படி மாட்டிக்கிட்டான், நம்ம நினச்சா அவனை காப்பாற்றலாம், இதை ஹீரோயிசமாக நம்ம காப்பாற்றலாமா வேண்டாமா சொல்லுங்க என்ன, காப்பாற்றியே ஆகணும் அப்படின்னு காப்பாற்றுவோம் காப்பாற்றுவோன்னு எல்லா குழந்தையும் கை தூக்கிட்டாங்க. இந்த ரெண்டு பைலட்டு கூட இருந்தவன் அவனை கூப்பிட்டான், ஒரு ஃப்ளைட்டில் ஒரு ரூல்ஸ் இருக்குது, மெஜாரிட்டி என்ன சொல்லுதோ அதுக்கு வந்து கேப்டன் முடிவு எடுத்துட்டேன்னா நீங்கள் கட்டுப்பட்டு போய் ஆகணும். இப்போ 300 பேரில் 200 பேர் குழந்தைங்க எனக்கு மெஜாரிட்டி, அதனால் இப்போ நான் சொல்கிற ஃப்ளைட்டு திருப்பிடா அப்படிமா, வேறு வழியே இல்லை ஃப்ளைட்டு திருப்பாங்க. ஆனால் ரிஸ்க்கு ரிஸ்க்குன்ட்டு அந்த குழந்தைகளுடைய பேரண்ட்ஸ் எல்லாமே பயப்படுறாங்க, எல்லாருமே இது பண்ணுறாங்க. இவர் தைரியமாக ஃப்ளைட்டு திருப்புறாரு, அந்த 10 லிட்டர் அது அப்படியே தீரப்போகுது, இருந்தாலும் இன்னும் 1 லிட்டர் 1/2 லிட்டர் 1/2 லிட்டர் இருக்கும்போது கடைசி நேரத்தில் அது அவனுக்கு கண்ணுக்கு தெரியுது, சார் நான் பார்த்துட்டேன் அப்படிங்கிறா. இப்போ திருப்பிடா லெஃப்ட்டுக்கு திருப்பிடா நீ ஃப்ளைட்டு அப்படின்னாரு. இப்போ லெஃப்ட்டு ரைட்டுன்னு சொல்லி திருப்பி அவனை கரெக்டாக அது எந்த ஊருக்கு போனோமோ அந்த டைரக்ஷனுக்கு வந்து இவர் முதல்ல லேண்ட் பண்ணிட்டாரு. இப்போ அவனுக்கு ஃபியூல் தடுமாற்றம் அதோடையே வர்றான், எல்லா வெயிட்டிங்க்கும் கடைசியில் வந்து தடுமாறி கொண்டு வந்து ஃப்ளைட்டை இறக்கிட்டான். இறக்குனதுக்கப்புறம் அந்த பைலட் வந்து அப்படியே உள்ளே உட்காந்து அழுதுட்டுருக்கான், ஏன்னா நான் மறுபடியும் பொண்டாட்டி போய் பார்த்துருவேன், மறுபடியும் என் குழந்தைய வந்து நான் பார்க்க முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்துன்னு அழுகிறான். அழுகும்போது அந்த கிழவன் வந்து வயசான கிழவன் வந்து மெல்ல தட்டுறான், தட்டினோடனே ஒரு தலை தூக்கி பார்த்தா, சார் நீங்கள் தானே என்ன, ஆமாம் இறங்கி வா அப்படின்னு சொல்லிட்டு உன் வைஃப் பிரார்த்தனை வீணு போகல அப்படின்னு கட்டி பிடிக்கிறான். இப்போ இந்த ஹீரோ யார் இருக்கு படத்தில், அந்த வயசானவர் இருக்கார் அவர் தான் ஹீரோ. ஸோ அந்த ஹீரோக்காகவே இந்த கதை எழுதப்பட்டதை ஒழிய இதில் வீர சாகசமெல்லாம் அவர் ஒன்றுமே பண்ணலை. ஒரு நல்ல மனசு நல்ல விதத்தில் ஒருத்தனை ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறது வந்து எவ்வளோ தைரியமாக போல்டு அஸ்டப் எழுதுறது. அதனால் கதைக்கு நம்ம சினிமாவுக்காக வந்து நம்ம போகும்போது இப்படி இவ்வளோ கோடி செலவு பண்ணணும், இப்படியெல்லாம் இருந்தால் தான் ஓடும், அப்படியெல்லாம் இருந்தால் தான் ஓடும் அப்படிங்கிறதில்ல, நல்ல விஷயங்கள் எப்படி இருந்தாலும் ஓடத்தான் செய்யும், அது சின்ன விஷயமாக இருந்தாலும் பிரமாதமாக ஓடும். அதுக்கு கவர்மெண்ட்டும் நம்ம சொல்கிற மாதிரி சின்ன தேட்டரில் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு கடுமையான சட்டத்தை கொண்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக சின்ன படங்களும் ஓடும். அதனால் இந்த படம் கூட கண்டிப்பாக தேட்டர் கிடச்சி அதுக்குள்ளே அந்த சட்டம் வரணும், வர்றதுக்கு நம்ம எல்லோரும் சினிமாவில் இருக்கிறவங்கெல்லாம் முயற்சி பண்ணாலும் இந்த சட்டம் வந்துடும், சட்டம் வந்துடுச்சு அப்படின்னு சொன்னோம்னா கண்டிப்பாக இந்த மாதிரி சின்ன படங்கள் எல்லா தேட்டர்லேயும் பெரிய தேட்டரில் கூட ரிலீஸ் ஆகி எல்லாத்துக்குமே ஒரு நல்ல லைஃப் கிடைக்கும். ஏன்னா நல்ல டெக்னீஷியன்ஸ் எல்லாம் நல்லா இது பண்ணியிருக்காங்க, ஹீரோ வந்து நல்லா எமோஷனோட ஆக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ எல்லாத்துக்குமே ஒரு நல்ல லைஃப் கிடைக்கும், கண்டிப்பாக படம் சக்ஸஸ் ஆகும். என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன்.